நம்ம ஊரில் பார்த்தா ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, ஐ மீன் நம்ம ஊரில் இல்லை வெளிநாட்டிலாம் சொல்லுவாங்க, இஃப் இட் ஐன் புரோக்கன் டோன்ட் ஃபிக்ஸ் இட் அப்புன்னு. போக்கோ இங்கே ஒரு விஷயத்தை உடச்சிட்டு அது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. எதை பற்றி பேசணும் இல்லையா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ எக்ஸ்பிடிட்டியும் நாங்கள் ஹோஸ்ட் இன்றைக்கிற வீடியோவில் இந்த போக்கோ F2 Pro ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போக்கோ வந்து இங்கே என்ன உடைச்சாங்க, என்ன ஃபிக்ஸ் பண்ணுற ட்ரை பண்ண மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க உடைச்சது அவங்க பிராண்டு, அது மீன் போக்கோ எடுத்து ஃபங்கோ அப்போல்லாம் அதுவும் மாதத்தில் அந்த பிராண்ட் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அவங்க உடச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த போக்கோ F1 வந்துச்சுல அந்த டைமில் எதுவுமே இல்லைடா இந்த ஃபோனில் அப்படின்னு சொல்கிற போது ஒன்றுமே இல்லை அந்த பட்ஜெட்டில் நான் வந்து சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இல்லை, ஒரு சிலன்னா அதை வந்து சொல்லும் போது அவங்க வந்து தெரியும். அதான் அவங்க வந்து உடச்சிட்டு நாங்கள் வந்து எல்லாமே தரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற போது தான் எனக்கு வந்து தெரியுது. அதான் நான் வந்து சொல்லாதேன். எனவே இப்போ எதுவும் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும், நல்லா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே இப்போ இந்த ஃபோனை பற்றி அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஃபோனோட டிஸ்பிளே, இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லெட் பேனல் வந்து தந்துருக்குறாங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 60Hz பேனல், இதை பற்றி நம்ம வந்து கடைசியில் பேச போகிறோம். ஸோ அதை பற்றி மற்றலாம் பார்த்துக்கலாமா, இதை பார்த்து 60Hz பேனல். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல டிஸ்பிளே தான், ஆனால் 60Hz பேனல் தான், மற்றபடி டிஸ்பிளே குவாலிட்டி தான் சூப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேட்டரி, இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்தக்கும் உங்களுக்கு வந்து 4700 mAh வந்து தந்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு ஒரு 5000 mAh பேட்டரி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனால் போக்கோ இங்கே என்ன அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2 நாள் வந்து ஃபுல் பேட்டரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபோன் கையில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஓரளவுக்கு 5000 mAh இருக்கிற பேட்டரியால் கண்டிப்பாக 2 நாள் தாங்க முடியும். ஆனால் இந்த ஃபோன் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30W ஃபாஸ்ட் எதுவும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 63 நிமிஷம், அதாவது 1 மணி நேரத்துக்கு 3 நிமிஷத்தில் இந்த ஃபோனை 0-100 ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 30W தந்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். பேட்டரி போகிறதுக்கும் சூப்பர் பண்ணிடுறாங்க அப்போ தான் சொல்லுவாங்க. இது முன்னாடி வந்து போக்கோ F1 பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல 4500 mAh வந்து இருந்துச்சு, இல்லை வந்து ஒரு 700 mAh தான் அப்கிரேடு, பட் ஸ்டில் ஓகே அப்போ தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பான சொல்ல முடியாது. பேட்டரி பொறுத்தருக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட கேமராஸ், இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு 64 MP சோனி IMX686 சென்சர் வந்து வந்திருக்கிறாங்க பிரைமரியா. இது ஒரு ஓகே நல்ல சென்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் நல்லா டீசென்டர் ஃபோட்டோஸ்லாம் இது எடுத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5 MP மேக்ரோ லென்ஸ் வந்து வந்துருக்கிறாங்க. இல்லை என்னன்னா இந்த மேக்ரோ லென்ஸில் ஆட்டோ ஃபோக்கஸில் தரும் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இண்டஸ்ட்ரியிலேயே ஏதாவது நல்ல மேக்ரோ சென்சர் அப்படிங்கிற மாதிரிலும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து வந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 13 MP அல்ட்ரா வீடியோ வந்து தந்துருக்கிறாங்க சொன்னால் ஒயிட் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 MP டெப்த் சென்சர், அதாவது இந்த போர்ட்ரைட் ஷார்ட்ஸ் எடுக்கிறது, ஸோ எல்லாமே அப்படிங்கன்னா இருக்கும். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதான் நிறைய பேர் சொல்கிறது இல்லை, ஆனால் எனக்கு வந்து இப்போ இது இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. 8K வீடியோ, 8K வீடியோங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஃபோனில் கொண்டு வருது என்னை பொறுத்துக்கு தேவையில்லைங்க, அதான் சொல்லுவாங்க சீரியஸாக தேவையில்லை. ஏன்னா அதுக்கு வந்து என்கிட்ட நல்லா காரணம் அது என்னன்னா, ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் மட்டும் நம்ம வந்து போடாது, அது வந்து பிட்ரேட் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன், 1080p வீடியோவில் நல்ல பிட்ரேட், அதிகமான பிட்ரேட்டில் இருக்கிற வீடியோக்கும் இதே 8K கூட எடுத்துக்கோங்களேன், அது வந்து கம்மியாக இருக்கிற பிட்ரேட்டுக்குமே வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசத்தில் 1080p தான் நல்லா இருக்கும் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். பிட்ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்கான கணக்குலாம், நிறைய பிட்ரேட் போச்சுன்னா உங்களை வந்து வீடியோ பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதனால் 2 பிரச்சனை வந்துருது, மத பிரச்சனை, எல்லா டிவைஸ்லையுமே எதாவது சப்போர்ட் ஆகாது, ஐ மீன் எல்லா டிவைஸ்லையும் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்கும் அதான் சொல்ல வரேன். அதனால பிட்ரேட் கம்மியாக வந்து நீங்கள் ஒரு 8K வீடியோ எடுத்தீங்கன்னா கூட ஆமாம் அந்தளவுக்கு வந்து இருக்காது. நீங்கள் வந்து 8K எப்போ ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து வீடியோவில் ரொம்ப காப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற போது மட்டும் இதை வந்து ஆன் பண்ணிக்குவாங்க. மற்றபடி இந்த 8K 4K கொஞ்சம் லேட் அடிவாங்க மாதிரி தான் வந்து இருக்கும். 8K பற்றி நான் வந்து சொல்லிட்டேன், பிட்ரேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த ஃபோன் அதிக பிட்ரேட் தந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது குறை சொல்ல முடியாது. எப்படின்னா வந்து பிட்ரேட் அதிகப்படுத்தினா உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக அது வந்து பிடிச்சிக்கும். ஓகே சூப்பரான கேமரா, அப்போ தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும், கேமரா இல்லாமல் பெருசாக குறை சொல்கிறது வந்து எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க இது சிப்செட் பொறுத்தக்கம் அதே இல்லைன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865 தந்துக்கிறாங்க. இன்னைக்கு இதுக்கு இருக்க லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் சிப் வந்து இதுதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் 2.0 தந்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூலிங்லாம் சூப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போக்கோ F1 கூட வந்து உங்களுக்கு லிக்விட் கூலிங் தந்தாங்க, இந்த வாட்டி அது ஒரு அட்வான்ஸ்ட் அப்கிரேட் வெர்ஷன் தந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லிக்விட் கூலிங் தந்துருக்கிறாங்க. நீங்கள் கேம்ஸ் விளாடும் போது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூல ஸ்டேபிளாக வந்துருக்கும். லிக்விட் கூலிங் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு, நீங்கள் என்ன போயிட்டு பார்க்கலாம். அண்ட் போனஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்ல போனால் அப்போனா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்காக வந்துருது, NFC வந்துருது, ஐஆர் பிளாஸ்டாக வந்துருது. ஸோ ஐஆர் பிளாஸ்டர் இருக்கனால பார்த்தீங்க ஃபோன் வந்து உங்களை ரிமோட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 90Hz பிரச்சனையும் வரலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60Hz மட்டும் தான் தந்துருக்கிறாங்க, 90Hz வந்து இல்லை. அது எதுக்கு அவ்வளோ
அழுத்தி சொல்கிறாங்க. அப்படின்னா இதோட விலைங்க, இதோட விலை பொறுத்தக்கும் இன்னும் இந்தியன் ரீட்டைல் பிரைசிங் வந்து விடல. ஆனால் யூரோப்பியன் கன்வர்ஷனில் வச்சு பார்த்தா பேஸ்மெண்ட்ல 40,000 ரூபாய், அதுக்கு மேலே போனால் 50,000 ரூபாய், அதுக்கு மேலே போயிடுது. இதுலேருந்து அவங்க வந்து ஒரு 68 பண்ண மட்டும் தந்துருக்குறாங்க. ஐ மீன் எப்படிமே இன்னைக்கு தேதியில் இருக்கிறவங்களும் எப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் கூட கேட்டுக்கோங்க, நாங்க வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுவும் நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி சொல்ல, நீங்க 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அதுல வந்து 90Hz டிஸ்பிளே எல்லாம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த போக்கோ X2 வருது இல்லையா, அது வந்து 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு, அதுலயும் வந்து உங்களுக்கு 90Hz வந்து இருக்குது. அப்படி இருக்கும் நீங்க 40,000 ரூபாய்க்கு ஃபோன் வைக்கும் போது அதெல்லாம் கண்டிப்பா 90Hz தேவை. ஆனா எனக்கு வந்து இது எதுக்கு இப்படி தரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து எப்படியோ சேனல்ல இருந்து அவர் பொது சொன்னாலும் இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூஸ் அதனால 90Hz எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதோட காரணமா இருக்கணும். ஆனா ஏன் கேமரா 865 தந்ததுனால கிராஸ் கட்டிங் பண்ணிட்டீங்களா டிஸ்பிளேக்கு? நீங்க வந்து எப்படி சொல்ல, இந்த போக்கோங்கிற பிராண்டே இந்த கேமர்ஸ் நோக்கி தான் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது கேமர்ஸ்க்கு தேவையான ஒரு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, இது வந்து சிப்ஸ் எல்லாம் தந்திருக்கிறீங்க, லிக்விட் கூலிங்லாம் தந்திருக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை. ஆனால் 60 90Hz போனீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சீரியஸாக வந்து தெரியும். ஐ மீன் நான் பர்சனலாக அதை ஃபீல் பண்ணதில்லை, மற்றவங்க சொல்லி தராங்க சொன்னால் நான் வந்து சொல்கிறேன். ஐ மீன் இது எப்படி இருக்குதுன்னா, போக்கோ F1 இருந்துச்சு, அது ரிலீஸ் ஆகும்போது அது ரிலீஸ் ஆகிட்டு அதை அவங்க வாங்கினாங்கன்னா, ஐயோ என் ஃபோனில் இந்த ஒரு ஃபீச்சர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வந்து அவங்களுக்கு சொல்ல இருக்காது. ஏன்னா அது ரிலீஸ் ஆகும்போது இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டு டிஸ்பிளேஸ்லாம் வந்து அவ்வளோ பெருசாக அந்த வரல சொன்னாலும் என் ஃபோனில் இது இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுவும் பண்ணாக்காது. ஆனால் கேமர்ஸ் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா, ஐயோ இல்லை ஹை ரிஃப்ரெஷர் டிஸ்பிளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இயங்குவீங்க. சொன்னாலும் கேமர்ஸ் வந்து இந்த ஃபோனை வாங்கவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷர் ரேட்டுங்கிறது பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னா, ரெஃப்ரெஷர் தான் எனக்கு வந்து முக்கியம், ஃப்ரேம்ஸ் தான் எனக்கு முக்கியம், அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ தான் நான் வந்து சொல்கிறேன், என்ன தான் ஸ்னாப்ட்ராகன் 865 இருந்தாலும், ஆனால் எப்படி சொல்ல எனக்கு வந்து காசு நிறைய இருக்குது, நான் வந்து கேமில் மாட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா டே போக்கு ஃபோன் என்கிட்ட இருக்குதுரா அப்படி இல்லைனா ஸ்னாப்ட்ராகன் 865 எந்த என்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் 865 சொல்லிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1+8 கூட வாங்கி போயிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஹை ரெஃப்ரெஷர் டிஸ்பிளே வந்து இருக்குது. பர்சனலாக சொல்லலாம், எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து 68 இருந்தால் போதும். ஆனால் எப்படின்னா வந்து நீங்கள் வந்து இவ்வளோ காசு போட்டு ஒரு ஃபோன் வாங்குறோம், இன்றைக்கி தேதிக்கு வந்து இது எப்படி சொல்ல ஒரு தேவை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஹை ரெஃப்ரெஷர் டிஸ்பிளே தரதுங்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க 120Hz டிஸ்பிளே எங்கிட்ட வந்து இருக்குது, 10 வருஷம் பழைய 60Hz யூஸ் பண்ணிட்டு வரீங்க, எங்களோட போக்கோ X2 வாங்க ஜஸ்ட் 15,000 மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களே. ஆனால் இப்போ வந்து நீங்களே 40,000 ஃபோன் விற்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு என்ன சொல்ல இந்த ரெஃப்ரெஷர் நீங்கள் தெரியுங்க, நான் சொல்லி நீங்க இந்த மாதிரி நம்பலனா இவர் சொல்லி நீங்க வந்து நம்புவீங்க அப்படினு சொல்லிட்டு நான் நம்பறேன். If Xiaomi's Poco brand created a website that checked the refresh rate on your current screen and basically found some way to tell you it sucked. If you had a standard 60Hz refresh rate, it literally shames you, asking you how you feel to be using a technology that's 2 decades old. Like ouch. And even if you have a 120Hz refresh rate phone, it then asks you whether you feel good about having spent too much money on it. Upcoming Poco phone that's ridiculing the displays of other phones. It's only a matter of time before Xiaomi eventually releases another normal 2-decade-old 60Hz display phone. ஸோ இன்னத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். ஸோ ஓவரால் இது வந்து ஒரு வேஸ்ட் ஃபோன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே வரலங்க. இது வந்து எப்படி சொல்ல ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கு வந்து இது வந்து எப்படி சொல்ல ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கு வந்து அந்த 60Hz 90Hz போகிற டிஃப்ரென்ஸ் தெரியுமாம்மா. ஸோ அதனால் இல்லை அந்த ரெஃப்ரெஷர் மட்டும் தாங்க பிரச்சனை, மற்றபடி இந்த ஃபோன் செம்ம ஃபோன், போக ஃபோனுக்கு கரெக்டான சக்ஸஸர் அப்போ தான் சொல்லுவாங்க ரெஃப்ரெஷரை தவிர. ஸோ அவ்வளோ என்ன கேட்டிங்கன்னா நல்ல ஃபோன் தான், ஆனால் இது போக்கோ ஆர்டிஸ்பி கிடையாது. உங்களை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன், இது வந்து மொக்க ஃபோன்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறேன்ல, ஒரு சென்டென்ஸ் சொல்லி வீடியோ முடிச்சிடுறேன். இது போக்கோ கிடையாது.